எல்லாரும் இந்திய தமிழ் சேனல் சார்பாக வரவேற்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா கேஸ் சிலிண்டர் டெலிவரி. ஏன்னா இப்போ பரவலாக தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த சிலிண்டர் டெலிவரி வந்து நமக்கு நம்பகத்தன்மையாக கொடுக்கல நிறைய இடங்களில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நடுவில் கேஸ் சிலிண்டர் திருடுறாங்க அப்படின்னு ஒரு டவுட் வருது. ரெண்டாவது விஷயம் இந்த டெலிவரி சார்ஜ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் குறைஞ்சபட்சம் 20 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அது பரவலாக தமிழ்நாடு முழுக்கவே இருக்கு. எல்லா ஏஜென்சியும் சொல்லி வச்ச மாதிரி இந்த மினிமம் சார்ஜஸ் 20 ரூபாயிலிருந்து மேக்சிமமாக மட்டும் 100 ரூபா வரைக்கும் பில்லை விட மேலே வாங்குறாங்க. இது சம்மந்தமாக மக்களுக்கு பல குழப்பம் இருக்கு. நம்ம இப்போ பில்லு சம்மந்தமாக நம்ம இந்த மாதிரி டெலிவரி சார்ஜ் தர முடியலனா ஒருவேளை அவங்க கேஸை குறைச்சி நமக்கு மட்டும் கேஸ் குறைச்சி கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கு முதல் விஷயம். இல்லை ரெண்டாவது டெலிவரியை டிலே பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் இருக்கு. இது எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் கிட்ட சொல்யூஷன் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. இதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அதை கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் அவேர்னஸா விழிப்புணர்வோட செயல்படலாம் நான் நம்புறேன். அதாவது முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்க பில்லுல குறிப்பிட்டிருக்க தொகைக்கு மேல 1 பைசா கூட நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்க தேவை இல்லை. அப்படி கேட்டாலுமே சம்பந்தப்பட்ட ஏஜென்சிக்கு நீங்க கால் பண்ணி புகார் கொடுக்கலாம். இல்ல கீழே நான் ஒரு நம்பர் தரேன், அது மக்கள் வழிபாட்டு இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க கிட்ட கூட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த நம்பர் நான் உங்களுக்கு கண்டிப்பா தரேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் 7வது மாடியோ ஏன் 50வது மாடியோ கூட இருந்துட்டு போங்க, எத்தனை மாடி இருந்தாலுமே ஏஜென்சி கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து சிலிண்டர் டெலிவரி பண்ணணும். அதுக்கு 1 பைசா கூட நீங்கள் கொடுக்க தேவை இல்லை. மூணாவதாக பார்த்தீங்கன்னா கொண்டு வரும்போது அவங்க ஒரு தராசை கண்டிப்பாக அவங்க கொண்டு வரணும். அந்த தராசில் எடை போட்டு தான் கொடுக்கணும். அப்படி தராசு கொண்டு வரலையோ இல்லை உங்ககிட்ட இருக்க இடம் மிஷினில் எடை போட்டு காட்ட மாட்டோம்னு சொன்னால் கூட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலை இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 300 ரூபா வரைக்கும் இருந்துச்சு, இப்போ 700 ரூபா வரைக்கும் ஆயிடுச்சு, சப்சிடிலாம் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்லையும் மக்கள் ஏமாறுறதுக்கு நம்ம விடக்கூடாது, மக்களும் ஏமாறவும் கூடாது. ஏமாத்துறவங்களையும் நம்ம கண்டிப்பாக தட்டி கேட்கணும். இதுதான் 4வது விஷயம் இந்த புக்கிங். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பிரச்சனை பண்ணோம்னா தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணால் நமக்கு வேணும் டிலே பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ரூல்ஸில் இடம் இருக்குது. நீங்கள் புக் பண்ணி 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி பண்ணி ஆகணும். அதுதான் ஒரு ஏஜென்சியோட கட்டாயம். இதை கூட சில பேர் ஏமாத்துறாங்க 21 நாள். அதே 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த புக்கிங்லேயே ஒரு கேஸுக்கு இன்னொரு கேஸுக்கு 21 டேஸுங்கிறாங்க, அது கிடையாது. உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சப்சிடி படி இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஒரு இயருக்கு 12 எவ்வளவோ லிமிட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லிமிட் எவ்வளோன்னு தெரியல, அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 1 இயருக்கு நீங்கள் எத்தனை கேஸ் வாங்கலாங்கிறத அந்த கேஸை நீங்கள் ஒரே டைமில் கூட பக்கத்து பக்கத்தில் புக் பண்ணலாம். அது உங்களுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் எலிஜிபிலிட்டி. ஏன்னா சில வீட்டில் கல்யாணம் நடக்கும், அதுக்கு அவங்களே வீட்டில் வந்து கேஸ் கொண்டு வரலான்னு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது நீங்கள் கண்டினியூஸாக கூட புக் பண்ணலாம், அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ அது தைரியமாக நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி அடித்து பேசி வாங்கலாம். 3வது, நீங்கள் டெலிவரி செய்ய வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இல்லாமல் கூட இருக்கலாம், வேணும்னே அவங்க வந்துட்டு வீட்டில் இல்லாத டைமில் வந்துட்டு அவங்க போய்ட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாத அவங்க தெரிஞ்சதுன்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும். அப்படி கால் பண்ணி சொல்லாட்டி கூட உங்கள் கதவில் டோர் ஸ்லிப் ஒட்டணும். ஸோ இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. பக்கத்தில் அட்லீஸ்ட் பக்கத்து வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணுங்கிறது ரூல்ஸில் இல்லை, ஆனால் டோர் ஸ்லிப் கண்டிப்பாக ஒட்டணும், கால் பண்ணி சொல்லணும். இந்த 2 ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா அதில் வந்து அவங்களுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. 3வது பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக கேஸ் இணைப்பு வாங்கும்போது அவங்களே வந்து இந்த ஒயரு இதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. கேஸ் அடுப்பு அதெல்லாம் அவங்ககிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் நல்ல பெட்டர் பிராண்டாக பார்த்து வேற ஒரு கடையில் ஏதாவது போய் வாங்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. 4வது பார்த்தீங்கன்னா இந்த எதுவுமே எடை போட்டு காட்டலை, பில்லு கொடுக்கல, அப்புறம் பில் அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, அப்புறம் டெலிவரி டைமில் எதுவும் பண்ணலை. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சம்மந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிக்கிட்ட கால் சென்டர் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா இந்த நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மக்கள் வழிபாட்டு இயக்கம்னு சொல்லிட்டு அவங்களோட செல் நம்பர் காண்டாக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க லீகலி ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பரப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் எல்லாத்துக்கும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.